என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு வணக்கம். மீண்டும் சந்திக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? மன்னிக்கணும், இன்றைக்கி நான் பதிவு போட முடியல, ஏன்னா உடல் நலம் சரியில்லை. அதனால் மன்னிச்சிருங்க. ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு உங்கள்கிட்ட விடைபெற்றுக்கலான்னு நினைக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த மோகன்தாஸ் சூர்தாஸ் இவங்க ரெண்டுடைய பேருடைய கதையை நம்ம பார்த்தோம். இதோட தொடர்ச்சி வந்து கதை வந்து நிறையா இருக்குது. கொஞ்சம் நீளமான கதை அது, லாங் ஸ்டோரி. திரு விஸ்பி வந்து நிறைய நாள் அது சொல்லியிருக்காரு. அதை வந்து உங்களுக்கு சுருக்கப்படுத்தி கொடுக்கலான்னு இருக்கேன். அதை இன்றைக்கி ஒரே நாளில் போட முடியாத சூழ்நிலை, ஏன்னா உடல் நலம் சரியில்லை. அப்போ உங்கள்கிட்ட என்னுடைய கருத்து கேட்குறேன், உங்களோட கருத்து கேட்குறேன், நீங்கள் சொல்லணும். இதை வந்து நான் பாட்டாக ஒரு ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டா, இல்லை ஒரே பாகமாக போட்டா, இந்த அடுத்த தொடர்ச்சி வந்து ஒரே பாகத்தில் போட்டுட்டா, அல்லது அதை வந்து ஒரு ரெண்டாக இல்லை பிரிச்சுட்டா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப நீளமாக இருந்தாலும் சில பேர் பார்ப்பாங்களோ எனக்கு தெரியல. இல்லை சில பேருக்கு தினச்சிக்கும் லாங்காக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒரே எபிசோடில் ஒரு பதிவிலே நான் பார்த்துட்றேன் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மெஜாரிட்டி சொல்லுங்கள். உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து, மெஜாரிட்டி நிறையா பேர் என்ன சொல்கிறீங்களோ அதை பொறுத்து நான் அதுக்கு தகுந்த மாதிரி பதிவு போட்டு கொடுக்குறேன். கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுது, அதனால் என்ன மன்னிச்சிருங்க. இன்றைக்கி உண்மையிலேயே வந்து உங்களுக்கு பதிவு கொடுக்கணும் தான் இருந்தேன், ஆனால் சூழ்நிலை சரியில்லை. உங்களுக்கு அதை வந்து நல்லா வந்து கொடுக்கணும், அப்படி ஷார்ட்டாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப ஒரு 5 நிமிஷமோ 2 நிமிஷமோ 3 நிமிஷமோ கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சிதான் நான் வந்து அதை போடலை. உடல் நலம் சரியில்லாதனால மன்னிச்சிருங்க. மீண்டும் சந்திப்போம். என் அன்பு உலக குடும்பத்தாருக்கு வணக்கம். இன்னொரு விஷயம், இது கதையில் உண்மையாக நடந்த விஷயம், இந்த பூமியில் நடந்திருக்கு, அதுதான் விஸ்பி சொல்கிறாரு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது, ஒரு மூவி பார்க்குறது மாதிரியே இருக்கும். உண்மையாக நடந்த அந்த விஷயம் ரொம்ப நல்ல திருப்பு முனைகள்லாம் அதில் இருக்குது, அதனால் அதை மிஸ் பண்ணிடுறதையும் கேட்டுக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.